இந்த சத்யம் சினிமா தியேட்டர்ல திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோக்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த சத்யம் தியேட்டர்ல உண்மையான ஹீரோவை இன்றைக்கு நான் பார்க்க போகிறேன். ஏங்க இது என்ன ஆக்சன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் பிலிம். கில்லர் பிலிமிங்கறீங்க, கிங்காங்க காட்றாங்க. ரியல் ஹீரோனா அண்ணன் வைகோ தான். திரைப்படத்தில் வரக்கூடிய ஹீரோக்கள் திரைப்படத்திற்காக சித்தரிக்கப்படக்கூடிய ஹீரோ. ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. ஆனால் இவர் சித்தரிக்கப்படாத ஹீரோவாக வைகோ அவர்களுக்கு விளங்கிட்டு இருக்கிறார். கண்டதை சொல்லுவானுங்க சார், நம்பிராதீங்க சார். ரியல் ஹீரோ மட்டும் இல்ல, கொள்கை ஹீரோ, லட்சிய ஹீரோ. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதான். சேகத்தால் உருவாகி இருக்கக்கூடிய ஹீரோ. அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. எழுச்சி மிக்க ஹீரோ, உணர்ச்சி மிக்க ஹீரோ, ஒரே வரியில சொன்னா ஒரு போராளி ஹீரோ. என்ன கருப்பு பிஞ்சு பூஜையை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற. அவர் உயரத்துல மட்டும் உயர்ந்தவர் அல்ல, கொள்கையிலே உயர்ந்தவர், லட்சியத்திலே உயர்ந்தவர். யோ சூப்பர் சுருளி இருக்கானே, பயங்கரமான அரசியல் கேடி. உங்களை விடவா. இந்த கூட்டணி சம்பந்தமாக வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய நான் வைகோ அவர்களை போய் பார்த்துட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்து வாங்கிட்டு வா என்று அனுப்பி வைக்கிறாங்க. சிறையில போய் பார்த்தோம், சிங்கத்தை குகையில சந்திப்போம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போய் சந்திச்சு. என்னடா உருமுற பிச்சிருவோம் பிச்சு. அவருக்கு நினைவு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, அவர் எப்போதுமே கரெக்டா லஞ்ச் நேரத்துல விடுவாங்க.